expand for f of z is equal to 1 by z minus 1 into z minus 2 for z is greater than 1 and less than 2. Z is greater than 1 and less than 2 being more. We consider this is 1. This is 4. 2. Then Z lies in between 1 and 2. So this is Z. அதுதான் அந்த கொடுத்துருக்கூடிய கண்டிஷன். இப்போ கொடுத்துருக்கிறது வந்து எங்களுக்கு என்னென்னா எஃப் ஆஃப் எஸ் இட் இக்குவல் டு 1 பை இசட் மைனஸ் 1 இசட் மைனஸ் 2. இட் கேன் பி ரிட்டன் அஸ் 1 பை இசட் மைனஸ் 2 மைனஸ் 1 பை இசட் மைனஸ் 1. இப்போ இந்த எல்சிஎம் சிம்பிளை பண்ணோன்னா அது கிடைக்கும் உங்களுக்கு. ஏன்னா இசட் மைனஸ் 2 இசட் மைனஸ் 1ங்கிறது வந்து எல்சிஎம். ஸோ இங்கே வர்றது வந்து இசட் மைனஸ் 1 வரும், இங்கே வந்து என்ன இசட் மைனஸ் 2 வரும். ஸோ இசட் இசட் கேன்சல் ஆகும். ஸோ மைனஸ் 1 ஹோல் பவர் மைனஸ் 1 எழுதலாம். ஸோ இங்கே மைனஸ் 2 வெளில எடுத்தோம்னா மைனஸ் 2 தட் இஸ் மைனஸ் 2 ஹோல் பவர் மைனஸ் 1னு வெளில வரும். ஸோ அப்போ உங்களுக்கு என்னென்னா 1 மைனஸ் இசட் பை 2 ஹோல் பவர் மைனஸ் 1 மைனஸ் இங்கே வந்து இசட் பவர் மைனஸ் 1 வெளில எடுத்தோம்னா 1 மைனஸ் 1 பை இசட் ஹோல் பவர் மைனஸ் 1 கிடைக்கும். ஸோ மைனஸ் 2 பவர் மைனஸ் 1 அப்படிங்கிறது இட் மேபி ஃபர்தர் டிஃபரன்ஸ் மைனஸ் 1 பை 2னு எழுதலாம். ஏன்னா இங்கே பவர் 1 தான், பவர் மைனஸ் 1 அப்போ ஒன்று டிவைட் பண்ணுவதுனா இங்கே வந்து பவர் ப்ளஸ் 1 ஆகிரும். ஸோ மைனஸ் 1 பை 2 இங்கே இருக்கிற மைனஸ் இருக்குது. தென் 1 மைனஸ் இசட் பை 2 ஹோல் பவர் மைனஸ் 1. இங்கே இசட் பவர் மைனஸ் 1 எப்படி எழுதலாம், 1 பை இசட்னு எழுதலாம். இன்ட்டு 1 மைனஸ் 1 பை இசட் ஹோல் பவர் மைனஸ் 1 பை 8 அண்ட் ஸோ ஒன் பை 2 மைனஸ் 1 பை இசட் இன்ட்டு இங்கே வந்து ஃபைனல் அப்ளை பண்ணோம்னா 1 ப்ளஸ் 1 பை இசட்டு ப்ளஸ் 1 பை இசட் ஸ்கொயர் ப்ளஸ் 1 பை இசட் கியூப் ப்ளஸ் அண்ட் ஸோ ஒன் பை மீட்ரு. ஏன்னா இந்த டைம் இங்கே வந்து எக்ஸ், இங்கே எக்ஸ் ஈக்குவல் டு இசட் பை 2, இங்கே வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 1 பை இசட் படிக்கலாம். ஸோ மைனஸ் 1 பை 2 இன்ட்டு 1 வந்து மைனஸ் 1 பை 2, அடுத்து ப்ளஸ் இசட் பை 2 இன்ட்டு மைனஸ் பண்ணுறது மைனஸ் இசட் பை 4, மைனஸ் 1 பை 2 ப்ளஸ் இசட் ஸ்கொயர் பை 4 போது மைனஸ் இசட் ஸ்கொயர் பை 8, அது மைனஸ் 1 பை 2 இன்ட்டு ப்ளஸ் இசட் கியூப் பை 2 ப்ளஸ் 1 பை இசட் மைனஸ் 1 பை மைனஸ் 1 பை இசட் ஸ்கொயரு, அடுத்தது மைனஸ் 1 பை இசட் கியூப் மைனஸ் இசட் பவர் 1 பை இசட் பவர் 4 அண்ட் ஸோ ஒன். ஸோ திஸ் இஸ் தி எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் தி கிவன் ஃபங்க்ஷன்.